ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எங்களது அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்க உங்கள் அனைவருக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்திய திரைப்பட திறனாய்வுக் கழகத்தின் 18th சென்னை சர்வதேச திரைப்பட விழா வரும் பிப்ரவரி 18th இருபத்தி ஐந்து வரைக்கும் 8 நாள் நடத்த இருக்கிறோம். இந்த ஆண்டு ஃபஸ்ட் டைமாக வி அரேஞ்ச் தியேட்டர்ஸ் ஃப்ரம் சத்தியத்தை 4 சினிமா, கேசினோ 1 சினிமா. இந்த தடவை ரொம்ப என்னென்னா 13 படங்கள் வந்து தமிழ் படத்தில் காம்படிஷனில் இருக்குது. அந்த லிஸ்ட்டை அவங்க கையில் கொடுத்துருக்குறோம். அது இல்லாமல் இந்தியன் பொனோராமாலே 4 தமிழ் படங்கள் அவங்க சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு சப்போர்ட் இருக்குது. அதை விட உலக திரைப்பட விழா என்னென்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தோரு படங்கள் இருக்குது. 53 நாடுகள் வந்து படங்கள் எடுத்துருக்கோம். எல்லாமே பல திரைப்பட விழாவில் பங்கெடுத்து அவார்டு வாங்கின படங்களாக தேர்வு செய்திருக்கிறோம். உங்களுடைய அன்பும் ஆதரவும் எப்போ வேணும் நீங்கள் நிறைய சப்போர்ட் கொடுக்குற அளவுக்கு எங்களை ஊக்குவித்ததாக இருக்கும். அது உங்களுடைய அன்பான வேண்டுகோளை ஏற்றுக்கொள்கிறோம். எங்கள் தலைவர் உதவி தலைவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணன் அவர்கள் சில வார்த்தைகள் பேசுவார். எல்லோருக்கும் வணக்கம். இந்த 18th சர்வதேச திரைப்பட விழாவில் தமிழக அரசினுடைய ஆதரவுடன் மற்றும் உங்களுடைய பேராதரவுடன் நடக்கவிருக்கிறது. எங்கள் செயலாளர் கூறியதை போல பல்வேறு நாடுகளிலிருந்து விருதுகளை பெற்ற படங்கள் திரையிடப்படுகின்றன. இந்த திரைப்பட விழா வந்து முதல்ல வர்ச்சுவலாக நடத்தலாமான்னு நினச்சிக்கிட்டு இருந்தபோது தியேட்டர்களில் நடத்த முடிய கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தியதுனால வழக்கம் போல் தியேட்டர்களில் இந்த திரைப்பட விழா நடக்கவிருக்கு. 8 நாட்களில் 91 படங்கள். இவை அனைத்தும் எல்லா சிறந்த படங்கள் எல்லா நாட்டிலிருந்து சிறந்த படங்களை தேர்ந்தெடுத்து கொண்டு வந்திருக்கிறோம். ஓப்பனிங் ஃபிலிமாக த கேர்ள் வித் அ பிரேஸ்லெட்னு ஒரு ஃப்ரெஞ்சு படம், லொக்கார்னோ ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பங்கெடுத்து கொண்ட படம். அதே மாதிரி க்ளோசிங் திரைப்படம் வந்து ஐ வாஸ் ஐ ஆம் ஐ வில் பீங்கிற ஜெர்மனிய நாட்டு படம். 7 ஆஸ்கார் நாமினேஷன் பெற்ற படங்களும் கான் சர்வதேச திரைப்பட விழாவில் பெற்ற படங்களும் மற்ற சர்வதேச திரைப்பட விழாவில் பங்கேற்ற படங்களும் இடம்பெற இருக்கின்றன. இந்த திரைப்பட விழாவை பற்றி எல்லோருக்கும் ஒரு அவேர்னஸ் நீங்களும் ஏற்படுத்தி இந்த திரைப்பட விழா ஒரு வெற்றியடைய வேண்டிக் கொள்கிறேன். நன்றி.